வணக்கம். கதைப்பம சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமரர் கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவோட இரண்டாவது அத்தியாயம் தாங்க. முதல் அத்தியாயத்தை பார்க்காதவங்க அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா முதல் அத்தியாயத்தை பார்த்தாதான் இரண்டாவது அத்தியாயம் என்னன்றது உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம இரண்டாவது அத்தியாயத்துக்கு போகலாம். அந்த ஸ்திரீ புருஷர்கள் சதிபதியாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது கல்யாணமாகாத காதலர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட போது அவர்களுடைய கண்களில் கரை காணாத காதல் வெள்ளம் பொங்கியது. அந்த யுவன் பேசிய மொழியிலிருந்து அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று யூகிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் இங்கே எப்பொழுது வந்தார்கள்? நான் வந்த கப்பலில் அவர்கள் வரவில்லை என்பது நிச்சயம். பின்னர் எப்படி வந்திருப்பார்கள்? இம்மாதிரி நாட்டியமாடும் தம்பதியைப் போல அவர்கள் விசித்திரமான ஆடை ஆபரணங்கள் தரித்திருப்பதன் காரணம் என்ன? ஏதாவது ஒரு நாடக கோஷ்டியில் இவர்கள் சேர்ந்தவர்களாயிருக்கணும். ஒருவரை ஒருவர் தகுதியில்லாத காதல் கொண்டு உலகத்துக்கு அஞ்சி இவ்விடம் ஓடி வந்திருப்பார்களோ? இன்னொரு யோசனையும் என் மனதில் உதயமாயிற்று. ஒருவேளை சினிமா படம் பிடிக்கும் கோஷ்டியை சேர்ந்தவர்கள் யாராவது இந்த பழைய பாலடைந்த சிற்ப காட்சி மத்தியில் படம் பிடிப்பதற்காக வந்திருப்பார்களோ? அப்படியானால் கப்பலோ படகோ இத்தீவையொட்டி நிற்க வேண்டுமே. அப்படியொன்று நாம் பார்க்கவே இல்லையே. இவ்விதம் மனதில் பற்பல எண்ணங்கள் மின்னல் வேகத்தில் தோன்றி மறைந்தனர். நான் மௌனம் சாதித்தது அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் வியப்பளித்திருக்க வேண்டும். இன்னொரு தடவை என்னை உற்று பார்த்துவிட்டு, தங்களுடைய முகத்தை பார்த்தால் தமிழர் என்று தோன்றுகிறது, என் யூகம் உண்மைதானா என்றான். அதற்கு மேல் நான் பேசாமல் இருப்பது நியாயம் ஒன்றுமில்லை. பேசும் சக்தியும் இதற்குள்ளே என்னா பெற்றுவிட்டது. ஆம் ஐயா, நான் தமிழன்தான். நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று காணப்படுகிறது, அப்படித்தானே என்றேன். ஆம், நாங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்தான். ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை பற்றி செய்தி கேட்டு வெகு காலம் ஆயிற்று. ஆகையால் தங்களை பார்த்ததில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எப்போது இந்த தீவுக்கு வந்தீர்களோ? நீங்கள் வந்து எத்தனை காலம் ஆயிற்று? ஒரு யுகம் மாதிரி தோன்றுகின்றது. ஒரு நிமிஷம் என்று கூட சொல்லலாம். தாங்கள் இன்றைக்குத்தான் இந்த தீவுக்கு வந்திருக்க போலிருக்கிறதே. அதோ தெரிகிறதே, அந்த கப்பலில் தான் வந்தீர்களா? அப்பாடா, எத்தனை பெரிய கப்பல்! ஆம், அந்த கப்பலில் தான் வந்தேன். ஆனால் அந்த கப்பலை அவ்வளவு பெரிய கப்பல் என்று நான் சொல்ல மாட்டேன். அழகாய்த்தான் இருக்கிறது. இது பெரிய கப்பல் இல்லை என்று சொன்னால் எப்படி நம்புவது? எனக்கு தெரியும், தமிழர்கள் எப்பொழுதும் தங்கள் செய்யும் காரியத்தை குறைத்து சொல்வது வழக்கம். அந்த கப்பல் அப்படி ஒன்றும் தமிழர்கள் சாதித்த காரியம் அல்லவென்றும், யாரோ வெள்ளைக்காரர்கள் செய்து அனுப்பியது என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் அந்த யுவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த கப்பல் எங்கிருந்து புறப்பட்டது? எங்கே போகிறது? இதில் யார் யார் இருக்கிறார்கள்? இங்கே எத்தனை காலம் தங்கியிருப்பது உத்தேசம் என்று மலமளவென்று கேள்விகளை பொழிந்தான். பர்மாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு போகின்ற கப்பல் இது. சுமார் 1000 பேர் இதில் இருக்கிறார்கள். யுத்தம் பர்மாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதனால் பர்மாவில் இருந்து தமிழர்கள் எல்லாம் திரும்பி தமிழ்நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன, பர்மாவை யுத்தம் நெருங்கி வந்ததா? அதற்காக தமிழர்கள் பர்மாவிலிருந்து கிளம்புவதா? தமிழ்நாட்டின் நிலை அப்படி ஆகிவிட்டதா என்ன? யுத்தத்தை கண்டு தமிழர்கள் பயப்படும் காலம் வந்துவிட்டதா? அந்த புருஷனின் கேள்வி என்னை கொஞ்சம் திகைக்க வைத்துவிட்டது. என்ன பதில் சொல்வது என்று யோசிப்பதற்குள் இத்தனை நேரமும் மௌனமாக இருந்த அந்த நங்கை குறுக்கிட்டு, வீணையை விட இனிமையான குரலில், அப்படியானால் தமிழ்நாட்டவர்கள் புத்திசாலியாகி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். யுத்தம் என்ற பெயரில் ஒருவரை ஒருவர் கொன்று மடிவதில் என்ன பெருமை இருக்கிறது? அல்லது அதில் சந்தோஷம்தான் என்ன இருக்க முடியும் என்றாள். அந்த யுவன் புன்னகை பொங்கும் முகத்தோடு, அன்பு ததும்பிய கண்களோடு தன் காதலியை பார்த்து, ஓ, உன்னுடைய வாதத்தை அதற்குள்ளே தொடங்கிவிட்டாயா என்றான். சரி, நான் பேசுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வாயை மூடிக்கொள்கின்றேன் என்றாள் அந்த பெண். என் கண்மணி, உன் பேச்சு பிடிக்காமல் போகுமா? உன் பவள வாயிலிருந்து வரும் அமுத மொழிகளை பருகியளவால் நான் இத்தனை காலமும் கலர்ச்சியம் நடத்தி வருகின்றேன் என்று அந்த யுவன் கூறிய சொற்கள் உண்மையையும் உள்ளத்திலிருந்தும் வந்தவை என்று எனக்கு நன்கு தெரிந்தது. ஆனால் அவர்கள் என்ன இப்படி நாடக பாத்திரிகள் பேசுவது போல பேசுகிறார்கள்? இவர்கள் யாராயிருக்கும்? அதை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய ஆர்வம் வளர்ந்தது. நீங்கள் யார்? இங்கு எப்பொழுது வந்தீர்கள் என்று இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே என்றேன். அது ஒரு பெரிய கதை என்றான் அந்த இளைஞன். பெரிய கதையாயிருந்தால் இருக்கட்டுமே, எனக்கு வேண்டிய அவகாசம் இருக்கிறது. இனிமேல் நாளை காலைதான் கப்பலுக்கு போக வேண்டும். ராத்திரி எனக்கு சீக்கிரம் தூக்கம் வராது. உங்களுடைய கதையை விவரமாக சொல்லுங்கள், கேட்கின்றேன். அதை காட்டிலும் எனக்கு சந்தோஷம் அளிப்பது வேறொன்றுமே இல்லை. அந்த நங்கை குறுக்கிட்டு, அவர்தான் கேட்கிறாரே, சொல்லுங்களேன். நமக்கும் ஒரு இரவு பொழுது போனதாகுமே. இந்த மோகன வெண்ணிலவை ஏன் வீணடிக்க வேண்டும்? எல்லோரும் இந்த பாறையில் உட்கார்ந்து கொள்ளலாம். உட்கார்ந்தபடி கதை சொல்வதும் கதை கேட்பதும் சௌகரியம் அல்லவா என்றாள். எல்லாம் சௌகரியம்தான். ஆனால் நீ என்னை கதை சொல்லும்படி விட்டால்தானே? இடையில் நீ குறுக்கிட்டு சொல்ல ஆரம்பித்து விடுவாயே. ஒன்றும் குறுக்கிட மாட்டேன். நீங்கள் ஏதாவது ஞாபகம் மறதியாக விட்டுவிட்டால் மறந்ததை எடுத்து கொடுப்பேன். அது கூட பிசங்கா என்றாள் அந்த பெண்.
பிசங்கா, ஒரு நாளும் இல்லை. உன்னுடைய காரியத்தில் பிசங்கு என்று சொல்வதற்கு நான் என்ன பிரம்மதேவனிடம் வரமாகி கொண்டு வந்திருக்கின்றேன்? நீ எது செய்தாலும் அது சரிதான். இருந்தாலும் அடிக்கடி குறுக்கிட்டு பேசாமல் என் போக்கில் கதையை சொல்லவிட்டாயானால் நன்றாயிருக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே அந்த யுவன் பாறையில் உட்கார்ந்தான். யுவதியும் அவன் அருகில் உட்கார்ந்து அவனுடைய ஒரு தோளின் மேல் தன்னுடைய கையை ஒன்றி போட்டுக் கொண்டான். இந்த சிறு செயலில் அவர்களுடைய அந்யோன்ய தம்பதி வாழ்க்கையின் பெருமை முழுவதும் நன்கு வெளியாயிற்று. நான் தப்பி வந்ததையும் அடியோடு மறந்துவிட்டேன். அழகி உருக்கொண்ட அந்த காதலர்களின் கதையை கேட்க அளவில்லாத ஆவல் கொண்டேன். காற்று முன்னே காட்டிலும் கொஞ்சம் வேகத்தை அடைந்தது. வீர் என்று வீசியது. தீவில் இருந்த மரங்கள் எல்லாம் அசைந்தபடி மரமர சப்தத்தை உண்டாக்கினர். இப்பொழுது கடலில் கொஞ்சம் ஆரவாரம் அதிகமாயிருந்தது. கடல் அலைகளின் குமரல் தூரத்தில் எங்கேயோ சிம்மம் கர்ஜனை செய்வது போல ஓசையை எழுப்பியது. இரண்டாவது அத்தியாயம் இதோட முடிதுங்க. அந்த காதலர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? மேலும் வரும் அத்தியாயங்களை மறக்காம பாருங்க. ஸோ இது போல கதைகள் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.